ஈவினிங். என்னோடய பேர் ஞான ஆரோக்கியராஜா. அப்பா பேர் ஞானப்பிரகாசம். அதனால் ஞானம் அப்படின்ற சேர்த்து ஞான ஆரோக்கியராஜா அப்படின்ற வச்சுருக்கேன். இந்த படத்தை ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி நான் ஆரம்பித்து கொரோனா பிடியிலிருந்து தப்பிச்சு 1 வருஷத்தை இன்றைக்கி முடித்து நல்லபடியாக முடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ஹேண்டிகேப்ட் லவ் தான், அது மாற்றுத்திறனாளியோட காதல். ரொம்ப நல்லா வந்திருக்கு. காதலுக்கு வந்து அழகு தேவையில்லை, மனசு தான் தேவை அப்படின்றத வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கேன். 5 பாட்டு கொடுத்துருக்கேன். காமெடி நடிகர்கள் ஒரு 15 பேருக்கு மேலே, ஏன்னா ஒரு காமெடி அந்த படத்தில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு படம் ஈஸியாக மூவ் ஆகும். அதனால தான் காமெடி நடிகர் வச்சுருக்கோம். சாங்குக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். சமநிலையில் கொடுத்துருக்கோம். சாங்கு ஒரு 5 சாங் கொடுத்துருக்கோம். 5 சாங்கு ஒரு 35%, கதை ஒரு 35%, காமெடி ஒரு 35%. மொத்தம் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. காமெடி நடிகர் பொறுத்தளவு மனோபாலா, தேவதர்ஷினி ரெண்டு பேரும் வந்து ஹெட் மாஸ்டர் டீச்சராக வந்திருப்பாங்க. ஹெட் மாஸ்டராக டீச்சராக வந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிளாஸ்பேக் உள்ளே கொடுத்துருப்போம். அவங்களும் அதே ஸ்கூலில் +2 படிச்சிருப்பாங்க. அவங்களும் ரெண்டு பேரும் காதலிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு பேரும் கல்யாணம் முடிக்காமல் இன்னமும் அங்கேயே வேலை பார்ப்பாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்லாம் கேட்பாங்க, நீங்கள் தான் இங்கே தானே காதலிச்சிங்க, முன்னாடி காதலிச்சிங்களே, ஏன் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிட்டானா அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கல்யாணம் முடித்தா ஊர் ஒரு மாதிரியாக பேசும், கல்யாணம் முடித்தா தான் காதல் நிறைவேறுமா, கடைசி வரைக்கும் ஏன் காதலிச்சுட்டே நம்ம வாழக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவங்களோட காமெடியும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதே மாதிரி சிங்கம்புலி, நெல்லை சிவா, போண்டாமணி, இந்த மாதிரி தலைவெட்டி முருகன், இந்த மாதிரி ஒரு 15 காமெடி அந்தந்த ட்ராக்கில் கொடுத்துருக்கேன். அதாவது எப்படின்னா தனி ட்ராக்காக இல்லாமல் கதையோடு கொடுத்துருக்கேன். இது ஒரு 3 களமான கதை. ஒன்று என்ன அப்படின்னா 5th வரைக்கும், அதாவது பசங்க வந்து 5th வரைக்கும் படிக்கும்போது ஒரு களமாகவும், 2வது +2 படிக்கிற வரைக்கும் ஒரு களமாகவும், 3வது காலேஜ் முடிச்சுட்டு அவங்க லவ் பண்ணி அவங்க வாழ்க்கையில் படுற நிறைவு குறைவு நிறைகளை வந்து அழகாக, அதாவது ரொம்ப ஃபீலாக ரொம்ப கொடுத்துருக்கோம். ரொம்பவும் நல்லாவே வந்திருக்கு. நல்ல ஒரு படத்தை பார்த்த திருப்தி இருக்கும். அதாவது நாம் நெட்டில் இல்லை வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஆன்லைனில் நீங்கள் உழைத்து கொடுக்க பணம் 1 ரூபாய் கூட அந்த படத்தில் வீணாகாது அப்படின்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். நிச்சயமாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையில் ஒரு 2.5 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் கிடைக்கும், ஏதாவது ஒரு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் தான் உள்ளே வருவாங்க. அவங்களுடைய மனசு எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாத அளவுக்கு, அவங்க கொடுக்குற பணம் 1 ரூபாய் கூட லாஸ் ஆகாத அளவுக்கு இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். ரொம்ப போராடி இந்த படத்தை பண்ணோம். போராட்டம்னா பண கஷ்டம் இல்லை, ஆனால் வந்து டைம் விரயம் அப்படின்னாக்க, இந்த ஒரு 4 வருஷத்தில் ஒரு படத்தை ஆரம்பித்து முடிக்கிறதுன்றது, இந்த கொரோனா வந்ததுனா முடிச்சிருப்போம், கொரோனா வந்து கூட டிஸ்டர்ப் பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. இருந்தாலும் அது கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய ப்ரொடியூசர், அதாவது ஒய்ஃபு, 2 குழந்தைங்க தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. அவங்க வந்து எந்த விதத்துலேயும் என்னை மனசு நோகப்படாத அளவுக்கு இதை பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி என்னோடய உதவி இயக்குநர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறையா ஃப்ரெண்ட்ஸு, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் வந்து ஒரு 25-30 ரூபா ஒரு 2 கேட்குற ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் எனக்காக ஃப்ரெண்ட்லியாக அந்த ஹாஸ்பிட்டல், பெரிய மதுரையிலே ஒரு பெரிய குறுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அவங்களாம் எனக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அந்த டாக்டரே ஒரு சீன்லாம் நடித்து கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லா உடைய ஃப்ரெண்டு ரிலேஷன் இவங்க பூரா எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் என்னால் இந்த படத்தை முழுமைப்படுத்த முடிஞ்சது. 5 பாட்டு ஹாண்டிகேப்டு யாரும் இல்லை, ஹாண்டிகேப்டாக நடிச்சிருக்காங்க. நல்ல பொண்ணு. அதில் வந்து கொஞ்சம் ஒரு எப்படின்னா அது ஒரு திருப்பு முனைன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் ஹாண்டிகேப்டுனா ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, அவங்க ஏன் காதலிக்க கூடாதா அப்படின்னு, அதுக்கு தான் ஹீரோ கேட்பார். காதலுக்கு வந்து ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஏன் கண்ணு கூட இல்லை, ஏன் கால் இல்லாத பொண்ணு காதலிக்க கூடாதா அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், ஊருக்குள்ளே மனசு இல்லாதவங்க அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும். அதுக்கு தான் அவர் சொல்லுவார், ஹீரோ அதாவது காக்கா குருவி காதலிக்குது, மண்ணுக்குள்ளே மண்புல் கூட காதலிக்குது, ஏன் மாற்றுத்திறனாளி காதலிக்க கூடாதா அப்படின்னு சொல்லுவார். அது முதல்ல வந்து அவர் ஒரு அழகை பார்த்து தான் அந்த பொண்ணை விரும்புவார், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, பார்த்து அதை விரும்புவார். கடைசியில் அது என்ன அப்படின்னா அது ஹேண்டிகேப்னு தெரிஞ்சதுனால அதை அப்படியே பல்ட்டி அடிச்சுடுவார்னு வச்சுங்களேன், அவாய்ட் பண்ணிடுவார். திரும்ப அந்த பொண்ணை அவாய்ட் பண்ணது அவர் மனசை ரொம்ப ஃபீல் பண்ணும். ஃபீல் பண்ணணும்னு திரும்ப வீட்டை எதிர்த்து அந்த பொண்ணை காதலித்து 2 குழந்தையோடு ஒரு குடும்பம் நடத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போவார். அந்த குடும்பத்தில் படுற கஷ்டங்களை வந்து பார்க்குற எல்லோரும் கண்கலங்கிற மாதிரி ஒரு, ஏன்னா நிறையா பேர் லைஃப்பில் அது இருக்கும், நிறையா பேர் லைஃப்பில் வந்து தன்னோட கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிறவங்களாக இருப்பாங்க. அதான் நம்ம கிளைமாக்ஸில் வச்சுருப்போம். குழந்தை இல்லாதவங்கிட்ட போய் கேட்டுப்பார், குழந்தையோட அருமை என்ன தெரியும், நீங்கள் வந்து கஷ்டம் வந்தால் போராட்டினா கரையாத கஷ்டம் ஒன்றும் கிடையாது, போராடுங்க, 2 குழந்தை என்ன பண்ணுச்சு, உங்களை நம்பி வந்த குழந்தைங்க அது
ஏன் அந்த குழந்தை ஏன் நீங்க பாய்சன் கொடுக்கறியா அப்படிங்கற அளவுக்கு ஒரு அட்வைஸ் நிறைய இத பார்த்து ஒரு நாலு பேர் அந்த தற்கொலைக்கு போறவங்க வந்து நிச்சயமா மனம் மாறுவாங்க அப்படிங்கற ஒரு நம்பிக்கையில தான் இந்த படத்தை கொடுத்துறோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆமா மேடம் கரோனால போனாலும் 3 இயர்ஸ் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மூவி எடுக்கிறதுக்கான காரணம் அதாவது இதுல ரொம்ப லாக் ஆச்சு லொகேஷன் மேடம் லொகேஷன் லொகேஷன் அதாவது கேரளாக்குள்ள வந்து நாங்க ஏனா அந்த லொகேஷனை பார்க்கறதுக்கே நிறைய டைம் எடுத்தோம் ஒரு சாங்குக்கு अंजर मेरम और साुटेज वह अंजर में शूट पड़े ऐल अंत लोकेशन पाक पासमें पड़े अंत लोकेशन वह काम चुका अंदर डिफ्रंटा वर मूणु पाल्स वो केरलाल केरला नया इंडल शूट पड़ी इतव मकल पड़े मारे सब इंड मल वो एण्ज कु और भयंकर मल ऐसी அந்த குழந்தை எல்லாரும் சேஃப்டியா கொண்டு போய் அவங்கள ஷூட் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான ஃபுட்ட மேலேயே கொண்டு போய் அவங்கள அழகா பண்ணிருக்காங்க அதுலயே நம்ம நம்ம தாய் மண்ணோட தேசிய கொடிய அவங்கள சுமக்க விட்டுறோம் அந்த குழந்தைகளை ரொம்ப அழகா வந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு லொகேஷனும் ஏன் லேட் ஆனது காரணம் இப்படிதான் பண்ணுவோம் நல்லா பண்ணுவோமே பண்ணலாம் 6 மாசத்துல பண்ற படம் இருக்கு 1 வருஷத்துல பண்ற இருக்கு 6 வருஷம் கூட தான் பண்ற இருக்கு ஆனா நம்ம 3 வருஷமா இருந்தாலும் ரொம்ப நல்லா வரணும் அப்படிங்கறத தான் இத நம்ம செலக்ட் பண்ணோம் அதனால தான் லேட் ஏதவர மத்த பணம்லாம் நமக்கு லேட் கிடையாது नमक वो फ्रेंड ना हेल्प शूट पड़ा वो मधुरै तेनी कंपम अब कट्टपनै अब वागमन अब केरला अदपोक कोडैकानल और पारे वो रोम उयरमान इतलन कादल कदा रे पारे नुण उपा अंगे पाता पाता अंदर धैर्य उ सपोर्ट पड़ी कोई सरवणन अब हीरो मूणु पड़म पड़िटार अब कल टाक्सी कदया निजम पता आडियो रिलीसाचर रोम सपोर्ट पड़ा रोम ना पड़ीयर प्लस टू कदायन वर्वर प्लस टू वो रोम ना फ्रेंड सदल भयपटार आना अदल प्लस टू पड़े अल प्लस टू पड़े पड़कल एं कालेज सैरलाम एनमे तवर कादलिकूड़ा अब कर्व वो अदार माइनर मैरिज पन्न पद वीण कल्याण मुड़ी लाइफ एपी मार ऐसा नम्बर पड़नों अब पड़कूड़ा अगर अगर वायाले वो वायलबूद अब वो ना तनोड़ एना वे पड़ी पड़ वेणते कोदचर अदारा मिल पक अड्वस्लिया अब और कुी पड़पार कुड़ी पिटे बोध पड़पार अब पकड़ और वैट्स क மண்ணுக்குள் மக்கி போகும் உறுப்புகளை மற்றவர்கள் கொடுங்கள் அது மறுபடியும் வாழட்டும் அப்படிங்கறோம் மண்ணுக்குள் மக்கி போகும் உறுப்புகளை மற்றவர்கள் கொடுங்கள் அது மறுபடியும் வாழட்டும் அப்படிங்கறோம் ஆனா அந்த குடிகாரன் அவாய்ட் பண்ணிட்டு அந்த வேட்ஸை தான் இளைஞர்கள் பாப்பாங்க அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பா எல்லாரும் இந்த படத்தை திரும்ப திரும்ப பார்க்க கூடிய ஒரு நல்ல படமா தான் கொடுத்துறோம் பாட்டும் அதே மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துறோம் காமெடிக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோம் சமநிலையில எல்லாம் இருக்கறனால நிச்சயமா பெரிய லெவல்ல அது ஜெயிக்கும் அப்படிங்கறத நாங்க நம்புறோம் நீங்கள் நம்புங்க பாக்கிய பார்த்த உடனே இன்னைக்கு உங்க ரிசல்ட்டை நீங்க கண்டிப்பா இதுதான் படம் அப்படிங்கற அளவுக்கு சிறப்பா செஞ்சுருவீங்க நன்றி வணக்கம்